கஷ்டமாக இருக்குது. பட்டு அழை வந்து பெருசாக வரல ப்ரோ. பட் நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். மெயினாக ரொம்ப ஹைப் வந்து பார்த்தா அழுவாங்க அப்படின்னு. அழை வரும் கண்டிப்பாக. ஸோ ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஒரு படம் பார்த்துட்டு வரேனா ஒரு ஃபியூனரல்லேருந்து வரேனான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் படம் வந்து ஒரு கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக ஒரு ஃபியூனரல் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம உண்மையிலே ஒரு ஃபியூனரல் போனால் கூட அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோமான்னு தெரியல. பட்டு படம் ஓப்பனிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. 90ஸில் வந்து இந்த கிராம சைடில் பசங்களோட வாழ்வியலில் காமிச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தன் ரஜினி ஃபேனாக இருப்பான், ஒருத்தன் கமல் ஃபேனாக இருப்பான். ஸோ அவங்களுக்குள்ள செல்லத்தனமான ஃபேன்வார்ஸு, பசங்களுக்கு வந்து டீச்சர் மேலே ஒரு கண் இருக்கும், அதன் பற்றின விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இன்டர்வல் பிளாக்ல படம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே போயிட்டு இருந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் படம் அப்படியே உட்காந்துச்சு. நம்மளால் உட்காந்து பார்க்கவே முடியல. மற்றபடி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வேறு ரேஞ்சில் இருந்துச்சு. இங்கே வாழைத்தாரெலாம் தூக்கிட்டு போகிற சீக்வன்ஸ்லாம் நிறையது ஷார்ட்ஸ், ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வேறு ரேஞ்சில் சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்மும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆ, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் அந்த கிராமத்துக்காரங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரியாலிட்டி அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை. ஆ, கலையரசன் அவரோட பொசிஷன் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காரு. இருக்குங்க, அந்த உண்மைத்தன்மை இருக்குது. அவர் இந்த படம் எடுத்துக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்லியிருந்தார், நான் யார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து இந்த படம் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக 100% அதில் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். கொஞ்சம் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக போகுது. ரெண்டு சின்ன பசங்க இயல்பாக நடக்குது. அது 90s 95 அந்த ஏஜில் இருக்கிற அந்த இயரில் இருக்கிற பசங்களுக்கு நல்லாவே புரியும். அந்த மாதிரி அந்த பாண்டிங் இருக்குது. எல்லா லைஃப்லையும் அந்த ஒரு 95 96 அந்த இயரில் இருக்கிற படித்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அதே பாண்டிங் தான். அதே இல்லை 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 அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். 100% பார்க்கலாம். ரியாலிட்டி, எமோஷ்னல் டச்சு, அந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. பக்காவாக இருக்குது. அரசியல் வந்து மறைமுகமாக இருக்குது. அது எப்படின்னா உழைக்கும் வர்க்கம், முதலாளித்துவம், அவன் வந்து பணத்துக்காண்டி மக்களுக்கு வந்து கம்மியாக கொடுத்துட்டு அவங்கள லாரி மேலே ஏற வச்சு போகிறான். அதனால் அதில் கொஞ்சம் ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து இதயத்தை புழிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது படமாக பார்க்க முடியல என்னால், உண்மையாக சொல்ல போனால். அதாவது உண்மை ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. நானும் படமாகவே என்னால் இமேஜின் பண்ண முடியல. ட்ரூவாக நடந்திருக்குன்னும் போது யோசனையே உட்காந்துருந்தேன், எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம். எல்லாம் பெயினாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஜாலியாக சிரிக்கலாம், நிறைய காமெடி சீன்ஸ்லாம் வருது. அந்த சின்ன பசங்க காம்போ நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப அவர் மியூசிக் குறைய சொல்ல முடியாதுங்க, நல்லாயிருக்கு. இது அரசியல்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட உண்மையான அதில் அரசியல்னு சொல்ல முடியாது. அவர் ஃபேஸ் பண்ணதை சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ. படத்தில் என்னென்னா படத்தோட ஃபீலை நம்மளுடைய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்டோட டெத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா என்ன ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது அப்படி ஒரு நல்ல ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. கஷ்டமாக இருக்குது. பட்டு அழை வந்து பெருசாக வரல ப்ரோ. பட்டு நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். மெயினாக ரொம்ப ஹைப் வந்து பார்த்தா அழுவாங்க அப்படின்னு. அழை வரும் கண்டிப்பாக. ஸோ ஆனால் அந்தளவுக்கு இல்லை. பட்டு ஸ்டில் வந்து பரியரும் பெருமாள் தான் என்ன கேட்டால் மாரி செல்வராஜ் சாரோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். படம், கதை, கனெக்டு, விஷயம் எல்லாமே ஸ்டஃப் நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, இதில் வந்து மற்ற படத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஹைலைட் பண்ணி ஜாதின்னு காட்டுறது கூட அப்படி ஹைலைட் ஆகலை. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு குட்டி பையன் அந்த வயசில் என்ன பெயின் ஃபேஸ் பண்ணாங்களோ அதை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. அதுலேயே சொல்ல வர வேண்டிய விஷயமும் அழகாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொசைட்டியோட அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டிருக்காங்க. அது சும்மா தேர்ட் பர்சன் வியூவில் அப்படி நடக்குது அங்கே பார் அப்படின்னு காட்டாமல் ஒரு பர்சன் அதை ஃபீல் பண்ணி அவரே அதை எடுத்து காமிச்சிருக்கும் போது அது வந்து யோசிக்கும் போது எப்படி இருக்குது, அந்த மனுஷனுக்கு எவ்வளோ வலிச்சிருவோம் அந்த டைமில் அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் பண்ண கொடுத்துச்சு. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. இது மட்டும் தான் பெயின்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்ல முடியாது. படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அழகான சில சம்பவங்களுமே அங்கே இருந்துட்டு தான் இருந்தது. ஃபன்னு மொமெண்ட்ஸ், பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸும் இருக்குது. ப்ரொமோவில் பார்க்கும் போதே பயோபிக் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஆனால் அது இருந்தாலும் பயோபிக் இருந்தாலும் அது நமக்குள்ளே ஒரு மாரி செல்வராஜோட சிக்னேச்சர் ஒன்று இருக்கும். அது வந்து கர்ணனில் இருந்தது, மாமன்னனில் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்பியும் வந்து இது ஒரு மாரி செல்வராஜ் ட்ரீட்டு தான் நினச்சி வந்து பார்த்தோம். எதிர்பார்த்ததை விட நல்லா பல மடங்கு வந்து இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது தான்.
நடித்தது எல்லாமே எல்லாருமே பேசிட்டாங்க. அது நடிப்புன்ற மாதிரியே இருக்காது நம்மளுக்கு, அதை பார்க்கணுன்னா நடிப்புன்ற மாதிரியான. நம்ம படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஊரில் ஒருத்தராக இருப்போம், அந்த சின்ன பசங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டீச்சர் நம்ம டீச்சர் மாதிரியே இருப்பாங்க, எல்லாமே நடிப்பு மாதிரி தெரியாது, நம்மளை அந்த ஊரில் ஒருத்தர் மாதிரி அந்த படம் காட்டிடுவோம். அதனால் படம் பார்த்த ஃபீலே இருக்காது, ஓ கிராமத்தில் போய் நம்ம அவங்கள இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகும். மியூசிக்கு செம்ம, அது சந்தோஷ் நாராயணனோட சிக்னேச்சர் தான். அது வந்து மாமன்னனில் இவருக்கு வந்து லாக் ஆச்சு வேறு காம்போ போனதுனால. இந்த காம்போ வந்தோடனே இந்த படத்துக்கு உயிர் கொடுத்ததுன்றது மியூசிக். மியூசிக் இல்லைன்னா படம் வந்து ஒரு பக்கம் டம் கொஞ்சம் கரங்கியிருக்கும் தான் நம்ம பக்கம். செகண்ட் ஹாப்பும் அப்படியே ஏதோ ஒன்று சொல்கிற, அதாவது கஷ்டத்தை எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் அதை சேர்க்குறாரு மக்கள் மனசில். அந்த பசங்க ரெண்டு பசங்க நல்லா அப்படி அப்பப்போ நம்மளை சிரிக்க வச்சிடறாங்க, அப்படி சிரிக்க வச்சு கிளைமேக்ஸை போய் அழ வச்சிடறாரு. அதாவது உணவு சாப்பாட்டுக்கு ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு குடும்பம் எப்படி கஷ்டப்படுன்றதை அவர் வாழ்ந்து பார்த்துருக்காரு. மாரி செல்வராஜ் சார் வந்து இதெல்லாம் எல்லாராலும் எடுத்துட முடியாது சார். அவர் லைஃப்பில் கடந்து வந்ததை கரெக்டாக மக்களை கொண்டு மக்கள் இடத்தும் போய் சேர்க்குறாரு. அந்த படம் மூலிமா நல்லா சேர்த்துருக்காரு, ஒரு உண்மை சம்பவத்தை சேர்த்துருக்காரு. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய, இப்போ நம்ம இதை வந்து இன்றைக்கி நான் பார்க்கறதால தான் இது எந்த வருஷம் அந்த விபத்து நடந்து நமக்கு தெரியாது, எங்கேயோ நடந்திருக்கு. நம்மலாம் அடுத்தடுத்த வேலையை பார்க்குறது சாப்பிட்டு போயிட்டே இருப்போம், அடுத்த நம்ம குடும்ப பிரச்சனை அதை பிரச்சனை போயிட்டுருப்போம். அந்த வழி இருக்கல ஒருத்தன அந்த குடும்பத்துக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அன்றைக்கி இறந்து எவ்வளோ பிரச்சனையில் இருப்பான், அது யாருமே நினைக்கிறது கிடையாது. நம்ம திரும்ப அதை தவறு செஞ்சுட்டே இருக்கிறோம், அதான் பிரச்சனை. இந்த படம் பார்த்தாவது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். நன்றி நன்றி சார். ரஜினி கமல் அது அது சார் கிண்டல் சார், நீங்கள் வேறு சார் கிண்டல்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது சார். இப்போ கமல் சார் வந்து 16 வயதில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், அது எல்லோரும் அவர் கோமனு கட்டி நடிச்சுன்னா அவர் எப்படி தூக்கி சாப்பிட்டார். ரஜினி சார் லைட்டாக வருவார், அவர் எப்படி சாப்பிட்டார். இந்த மாதிரி விஷயத்த அவர் சொல்லியிருக்கார், கிண்டல்லாம் பண்ணலைங்க சார். இப்போ லைஃப்பில் நடக்கிறது இதை யாரும் கிண்டல் நினைக்க வேண்டாம். இப்போ நான் ஊருக்குள்ளே அப்படி தான் பேசுவேன், ஏ கமல் வந்துட்டாரா, ரஜினி வந்துட்டாரா அப்படின்னும். அது வந்து அவர் யதார்த்தமாக வச்சிருக்காரு, இது லைஃப்பை தான் வச்சிருக்காரு, இதை ஏன் நீங்கள் தப்பாக சொல்லணும். இப்போ அதே ஒரு நேராக ரஜினி சார் பார்த்தா சார் ரஜினி சார் வரா சார் புள்ள வரைக்கும் கிட்டப்பாங்க, ரஜினி வரான்னு சொல்ல முடியாது. இது வாழ்வியல், அந்த பசங்க வாழ்கிறப்ப அவர் அப்படி நேக்க அடிச்சு விட்டு போயிட்டார், அவ்வளோதான். பாலிடிக்ஸ் பெருசாக பேசலை படத்தில், படம் நல்லாயிருக்கு, எல்லோரும் வந்து பாருங்கள். அளவு வச்சுட்டாருங்க வந்து வரவங்களெல்லாம் பார்த்தீங்கனாலே அழுதுட்டு வருவாங்க, பயங்கரமாக அழுதுட்டு வருவாங்க. யாராவது பிடிச்சி கேளுங்களேன் கண் கலவங்குவாங்க. என்ன ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, கர்ணன் படம் மாதிரி தான் ஒரு அதுலேயும் ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் பாலிடிக்ஸ் பேசியிருப்பாங்க, இதில் பேசலை. இதில் அவர் வந்து அவரோட கான்செப்டில் என்ன இவ்வளோ நல்லா கொண்டு போகிறாங்களே, கலையரசன் அழகாக காட்டுறாங்களே, தீவாசு அழகாக காட்டுறாங்களே அப்படின்னு போது கலையரசனாலே இறந்துருவார் அப்படின்ற நோக்கத்திலே படம் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட் வச்சு கிளைமேக்ஸில் நல்லா சிரிக்க வச்சுட்டே இருந்தார், கிளைமேக்ஸில் அளவு வச்சுட்டார் பயங்கரமாக. ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறாரு ப்ரோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த 5 நிமிஷத்துக்கு பாதகத்தின்னு ஒரு பாட்டு வருது. அந்த இந்த பாட்டு இப்போ ஒரு ஃபனரலில் எப்படி எல்லாம் அழுதுட்டு உம்முன உட்காந்துருப்பாங்களே, திரும்பி பார்க்குற எல்லார் கண்ணிலையும் தண்ணி, எல்லாருமே தொடச்சிட்டு அந்த மாதிரி உம்முன உட்காந்துருக்காங்க. மௌனஞ்சலி செஞ்சுட்டு கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க, ஒரு டிரான்சிஷன் வரும், இது உண்மை சம்பவம்னு ஒரு டிரான்சிஷன் வரும். அது அப்போ வந்து ஐயோ இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே கூடாதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பயங்கர டச்சிங்காக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள், பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, எனக்கே என்னை பார்க்க முடியல தியேட்டரில், அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் டைரக்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாகவும் இருக்குது. எல்லோரும்